Oké, maar. Exposure. Oké. Focus. Oké. அப்ப ஆரம்பிச்சிடலாம். நோ ப்ராப்ளம். வெல்கம் பேக் டு பிட் கே ஃபோட்டோகிராஃபி. செல்ஃபோன்ல இருந்து ஈஸியா நான் பண்ற வீடியோவை நானே மானிட்டர் பண்ணிக்கிறதுங்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுங்களா. இது இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது நிக்கான் Z6 எடுத்துகிட்ருக்கேன். இந்த கேமராவில் ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் கிடையாது, ஃப்ளிப் அப் ஸ்க்ரீனும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டில்டிங் ஸ்க்ரீன் தான் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறது கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேனா, கரெக்டான ஃப்ரேமில் இருக்கா, நல்ல எக்ஸ்போஷரில் தான் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோக்கஸில் ப்ராப்பராக இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த மாதிரி செல்ஃபோனை வச்சு மானிட்டர் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கும் தனியாக ஒரு மானிட்டர் தேவையில்லை, அதுக்கும் தனியாக ஒரு பேட்டரி வைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் இந்த மாதிரி செல்ஃபோனை வச்சே அழகாக மானிட்டர் பண்ணிக்கிறதுக்கு. நான் பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ ஹாலிலாண்ட்லேருந்து வந்திருக்கிற மார்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டூல் வச்சு. சரி, கேமராலே வைஃபை இருக்குது, அப்புறம் என்னத்துக்கு நான் ஸ்னாப்ரிட்ஜ் மாதிரி ஒரு ஆப் யூஸ் பண்ணாமல் தனியாக ஹாலிலாண்ட் மார்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிவைஸ் வாங்கி இதுக்கு நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். எல்லா கேமராலேயும் வைஃபை இருக்காது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஆனால் எல்லா கேமராலேயும் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், ஒரு HDMI அவுட்புட் உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி வைஃபை சிக்னல்ஸை நீங்கள் கேமராவிலேருந்து நீங்கள் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு லைவ் கனெக்ஷன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் முக்கியமாக பேட்டரி மடமடன்னு இறங்கிடும். ஸோ அது பேட்டரி வந்து ஒரு 1 hour ஓடுது உங்கள் பேட்டரி அப்படின்னாக்கா, ஒரு 30 minutes கூட ஓடாது வைஃபைல கண்டினியூஸாக நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால். இந்த டிவைஸ் மார்ஸ் எக்ஸ் வந்து ஒரு 100 meters வரைக்கும் வைஃபை சிக்னல் வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஹாலிலாண்ட் மார்ஸ் எக்ஸில் என்னென்ன இருக்குது, எப்படி இதை கனெக்ட் பண்ணுறது, எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, ஹாலிலாண்ட் மார்ஸ் எக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது 4 விஷயம். ஹாலிலாண்ட் மார்ஸ் எக்ஸ், HDMI கேபிள், உங்கள் கேமரா, அந்த கேமராவில் HDMI அவுட்புட் இருக்கணும், ப்ளஸ் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன், அவ்வளோதான். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த டிவைஸை பற்றி பார்த்துருவோம். ஹாலிலாண்ட் மார்ஸ் எக்ஸ், இதில் வந்து ஒரு பவர் பட்டன் இருக்குது, லாங் ப்ரெஸ் பண்ணால் பவர் ஆன் ஆகும், ஆன் ஆகிடுச்சு. அடுத்தது இங்கே இருக்கிறது USB-C பவர் இன்புட்டு, இது வந்து சார்ஜிங் பர்பஸ்க்காக. அதேமாதிரி இந்த இடத்துல மைக்ரோ USB கனெக்ஷனும் இருக்குது, ஆனால் இது வந்து வெறும் ஃபேர்ம்வேர் அப்டேட்காக தான். HDMI இன்புட் மட்டும்தான் இருக்குது, HDMI அவுட்புட்டதும் கிடையாது. இது இந்த பாஸ்த்ரூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இதில். ஜஸ்ட் HDMI இன்புட்டில் வர இன்புட்டை வாங்கி அப்படியே உங்களுக்கு வைஃபை சிக்னலாக கொடுக்கும், அவ்வளோதான். சரிங்களா? இந்த ஆண்டனாஸ்லாம் வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருந்தால் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் ஷார்ட் டிஸ்டன்ஸில் இது எதுவும் தேவையில்லை. பக்கத்தில் தான் இருக்குனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது HDMI கேபிள் எடுத்து HDMI இன்புட்டில் மாட்டிடலாம். ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது இதை எடுத்து கேமராவுடைய HDMI அவுட்டில் கனெக்ட் பண்ணிடலாம். இது நிக்கான் Z6, இதில் மினி HDMI போட்டிருக்கு, கனெக்ட் பண்ணிட்டேன். கேமராவை ஆன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஓகே, இப்போ கேமரா ஆனில் இருக்குது. நம்ம பண்ண வேண்டியது அடுத்தது ஃபோனில் தான் எல்லாமே. நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் போய்க்கலாம். செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னாக்கா வைஃபை அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கா, அதில் HLT 6070 FA ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதில் எந்த இன்டர்நெட் கனெக்ஷனும் இருக்காது, ஏன்னா அது இன்டர்நெட் டிவைஸ் கிடையாது, ஜஸ்ட் வைஃபை டிவைஸ், அவ்வளோதான். கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஹாலி வியூ அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், ஐ மீன் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்புக்கு போய்க்கோங்க. இது ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. கனெக்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்ததும் சாரி, HDMI கனெக்ஷன் ஒழுங்காக இல்லை. இப்போ ஒழுங்காக கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போது ஃபீடு வந்துடணும் எனக்கு, அவ்வளோதான். ஸோ ஃபீடு வந்தாச்சு. நான் கேமராவை திருப்பி திருப்பி எனக்கு எல்லா பக்கமும் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் எனக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த ஆப்பு இது மானிட்டரிங்க்கு அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் மானிட்டரிங்னு வரும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் தேவைப்படும். ஸோ டூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்க்ரீனை டேப் பண்ணதும் டூல்ஸ் எல்லாம் ஒன்றுனா கீழே வரும். இந்த இடத்துல வேவ் ஃபார்ம் மானிட்டர் இருக்குது, உங்களுக்கு வேணால் வேவ் ஃபார்ம் நீங்கள் அழகாக செக் பண்ணிக்கலாம். வேவ் ஃபார்ம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது முக்கியமாக வீடியோகிராஃபின்னு வரும்போது வேவ் ஃபார்ம் இருந்ததுன்னா பெஸ்ட்டு எக்ஸ்போஷர் செக் பண்ணுறதுக்கு. ஸோ வேவ் ஃபார்ம் இருக்குது, ஹிஸ்டோகிராம் இருக்குது, ஃபோக்கஸ் பீக்கிங் வேணாக்கா ஃபோக்கஸ் பீக்கிங் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஒவ்வொரு டூல்லையுமே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போ ஃபோக்கஸில் லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா ஒயிட்டில் வேணுமா, ரெட்டில் வேணுமா, ப்ளூ, எல்லோ, க்ரீன், அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோக்கஸ் பீக்கிங் வந்து எந்த கலரில் வேணும் செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஜீப்ராஸில் வரேன். ஜீப்ராஸ்லேயே லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஜீப்ராஸ் எந்த லெவலில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் த்ரெஷ்ஹோல்டு செக் பண்ணிக்கலாம். ஜீப்ராஸ் எடுத்து விடலாம். அடுத்தது ஃப்ரேமில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு உங்கள் காம்போசிஷனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரேமில் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃப்ரேம் ஸ்கேல்னு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் காம்ப்ளிகேட்டடாக ஒன்றும் இருக்காது. ஆனால் ஃப்ரேம் ஜோனில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்தது மேக்னிஃபை ஃப்ரேம் எடுத்து விட்டுறேன். மேக்னிஃபை வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரிட்டிக்கல் ஃபோக்கஸ்க்கு இந்த மாதிரி மேக்னிஃபை பண்ணி உங்களுக்கு நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது மேனுவல் ஃபோக்கஸ் எடுத்து மேக்னிஃபை எடுத்து விட்டுறேன். ஃபால்ஸ் கலர்ஸ், ஃபால்ஸ் கலர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஒவ்வொரு கலருக்கான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது உங்களுக்கு அந்த மானிட்டர்லேயே சொல்லும். இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து ஹைலைட்டு, எல்லோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்கிறது ஆக்சுவலி பியோர் ஒயிட்டுக்கு போயிடுச்சு, எல்லோவில் இருக்கிற ரேஞ்ச் எல்லாமே வந்து ஹைலைட் ரேஞ்சு, க்ரீனில் இருக்கிறதெல்லாம் மிட்டோன்ஸில் வருது, ப்ளூவில் இருக்கிறதெல்லாம் வந்து ஷேடோஸில் வருது. ஓகேங்களா, இது இப்போ ஃபால்ஸ் கலர்ஸும் எடுத்து விட்டுறேன். மோனோ கலருக்கு நான் அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது. அதே மாதிரி 3D லட்டும் உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பை டிஃபால்ட் இதில் கேனன் சி லாக் 2 இருக்குது, சோனி எஸ் லாக் 2 இருக்குது, அதுக்கப்புறமா சோனி எஸ் லாக் 3 இருக்குது. இது வேணுங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிறத. இதெல்லாம் போக வைஃபை கேமராலேருந்து வர்ற சிக்னலை அப்படியே நீங்கள் உங்கள் செல்ஃபோன்லேயே கூட ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது ஒரு அடிஷ்னல் பேக்கப்பாக கூட இருக்கும். ஆனால் HDMI வந்து சிக்னல் அவ்வளோ சூப்பரான சிக்னல்னு சொல்ல முடியாது. வைஃபை சிக்னல் கொஞ்சம் கம்ப்ரஸ்டாக தான் இருக்குது, எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இது ஒரு பேக்கப்பாக இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ், அவ்வளோதான். ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாக்கா உங்கள் ரெக்கார்டிங் எல்லாமே அதில் போய் சேவ் ஆகிடும், அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன் தான். ரொம்ப ஈஸியாக செட்டப் பண்ணிடலாம், ரொம்ப டக் 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 டக்குன்னு உங்கள் வேலை முடிஞ்சிடும், பெரிய கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக எலிகெண்ட்டான ஒரு சொல்யூஷன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் முடிவு பண்ணும். ஓகே, இதில் பிரச்சனையே இல்லையா அப்படின்னாக்கா நிச்சயமாக இருக்குது, எந்த டிவைஸில் தான் பிரச்சனை இல்லை. HDMI சிக்னல் இதுலேருந்து வர்றது ரொம்பவே கம்ப்ரஸ்டு. ஸோ ஒரு பெரிய ப்ரொஜெக்டரில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வியூவிங் டிஸ்டன்ஸ் வேணும், நல்ல தூரத்துலேருந்து பார்க்குறாங்க அப்படின்னாக்கா க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பிரச்சனை இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு ஹை ரெசல்யூஷன் டிவியில் அந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் லைவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லை யாராவது லைவாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னாக்கா அந்தளவுக்கு கிளியராக இல்லை. அதே மாதிரி இதை வந்து நீங்கள் இந்த சிக்னலை நீங்கள் ஒரு பேக்கப்புக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான், ஒரு ப்ராக்ஸி ஃபைல் மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை ஒரு மெயின் ஃபைலாக யூஸ் பண்ணுற அளவுக்கு கிளாரிட்டி இல்லை, ரொம்பவே கம்ப்ரஸ்டு தான் இந்த சிக்னல். லேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். ஓகே, இந்த அளவுக்கு இருக்கும் லேக். இது உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா ஓகே, இது நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹை ப்ரொடக்ஷன் அந்த மாதிரிலாம் போச்சுனாக்கா நான் இதெல்லாம் அந்தளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் சும்மா வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு, சின்ன சின்ன ஈவெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ஒரு எடுத்ததும் அப்படி பயங்கரமாக செலவு பண்ணி ஒரு பெரிய செட்டப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இனிஷியலாக ஒரு ஒர்க் அரவுண்ட் மாதிரி இதை ஆரம்பித்து இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீங்கள் உங்களுடைய ப்ரொடக்ஷன் வேல்யூவை ஜாஸ்தி பண்ணிட்டு கூட போகலாம். ஓகேங்களா, ஒரு ஒயர்லெஸ் மானிட்டரிங் சொல்யூஷன் இது இதுதான் பெஸ்ட் அப்படின்னால சொல்லவே மாட்டேன் இந்த வீடியோவில். பட் நல்லாவே இருக்குது, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுடைய யூஸ் கேஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், அது எனக்கு தெரியாது. ஓகே, என்னுடைய யூஸ் கேஸ் வந்து இப்போதைக்கு யூடியூப் வீடியோஸ், ப்ராப்பராக ஒரு சிக்னல் எனக்கு வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறது எனக்கு பளிச்சம் தெரியணும், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு க்ளீனாக தெரியணும். இப்போ வந்து இந்த சிங்கிள் கேமராக்கு இது ஓகே, இதே நான் வேறு ஒரு கேமரா செட் பண்ணி அதில் எடுத்துகிட்ருக்கேன், சும்மா அந்த டேபிள் மாத்திரம் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், அதாவது ப்ராடக்ட் காமிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா நான் டக்குன்னு ப்ராடக்ட் வந்து ப்ராப்பரான ஃபோக்கஸில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நான் ஒயர்லெஸ்ஸாக மானிட்டர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இப்போ நான் அதை பண்ணுறதில்ல, ஏன்னா எல்லாமே பேக் பண்ணிட்டேன் ஊருக்கு கிளம்பணுன்ட்டு. ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.